विघ्नेश्वराय नमः। வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 30 தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது செவ்வாய். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் துலாம் ராசியிலே சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இன்றைய திதியாகப்பட்டது தசமி, இரவு 7:50 வரை, அதன் பிறகு ஏகாதசி. இன்றைய ராகு காலமாகப்பட்டது மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டமாகப்பட்டது காலை 9 முதல் 10:30 வரையும் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பகல் 1:45 முதல் 2:45, பிறகு இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டமம் பெறும் ராசி மீன ராசி, நட்சத்திரம் ரேவதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:56. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இதுவரை ராசிக்கு 12 இடத்தில் இருந்த குருவாகப்பட்டவர் தற்பொழுது 11 இடத்துக்கு வந்து அமர்ந்திருக்கிறார். தன் சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி பெற்று கேது ஓடிய சேர்க்கை கும்பராசிக்கு 11 இடம். அது லாபஸ்தானம், மிக அற்புதமானது. 11 இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சிறப்பு என்றால், உங்களுக்கோ தன் சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்ற குரு 11 கேது ஓடிய சேர்க்கை பெறுகிறார். மிக அற்புதமான யோகம். ராசியாதிபதி 12 இருக்கிறார் என்றாலும் அவர் ராசிக்குரியவர் அல்லவா? 12 இடம் அவர் மற்றொரு வீடு சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அல்லவா? இருந்தாலும் இதுவரை சனி வக்ரம் பெற்று 12 இருந்தவர் குருவோடைய சேர்க்கை பெற்றிருந்தார். ஆனால் தற்பொழுது தனியாக வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே உடல் நலத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் நீங்கள் உணவு பழக்கத்திலே கொஞ்சம் அதீத விஷயத்திலே கவனம் செலுத்தாமல் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் சனி இப்பொழுது 12 இருக்கிறார். உங்களுக்கு சூரியனாகப்பட்டவர் 5 இருக்கின்றவர் ஜூலை மாதம் 16 6 இடத்துக்கு வந்து சனியும் சூரியனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள். 2 இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்தில் இப்பொழுது செவ்வாய் இருந்து சனி பார்வையை பெற்று உங்களுடைய சனியுடைய நட்சத்திரத்திலே செவ்வாய் இருக்கிறார். எனவே குடும்பத்திற்காக, குடும்பத்தினருடைய மருத்துவ செலவுக்காக ஒரு பெரிய தொகையை செலவு செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். 12 இடம் ஒரு விரயஸ்தானம், செலவுகள் குரு இருக்கின்ற விலையிலே அசுப செலவுகளும் சுப செலவுகள் ஏற்பட்டது. குடும்பத்துடைய தேவைகளுக்காக ஒரு முதலீடாக செய்து வந்த செலவுகள். இப்பொழுது குரு விலகி சனி மட்டும் 12 இருக்கிறார். சனி ஒரு இயற்கை அசுபர், அவர் உங்களுக்கு ராசியாதிபதி தான், அவர் இயற்கை அசுபர். அவர் 12 வக்ரம் பெற்று இருப்பது மருத்துவ செலவுகள், தேவையில்லாமல் வாகனங்கள் ஓட்டுகின்ற பொழுது இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லவா, வாகனங்களிலே பழுதுகள் போன்றவர்கள் ஏற்படும். எனவே தசாபுத்தி அந்தரங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை தற்பொழுது அறிந்து கொள்வது நல்லது. வாகனங்களில் ஓட்டுகின்ற பொழுது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும். தசாபுத்தி அந்தரங்கள் பார்த்தால் மற்றவரை தெளிவாக உங்களுக்கே புரிந்து கொள்வீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் 9 இருக்கிறார், 4 சுக்கரன் ஆட்சி, 5 புதன் ஆட்சி, இருவரும் யோகாதிபதிகள், 11 குரு ஆட்சி. மிக அற்புதம். 3 கிரகங்கள் மிக சிறப்பாக நல்ல இடங்களிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். 10 சுக்கரன் பார்க்கிறார். எனவே தொழில் வியாபாரத்தில் தனயோகம், தனலாபம், பணப்புழக்கம் போன்றவைகள் இருக்கும். மற்றபடி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயரதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும். அதே சமயம் வேலை பொழு அழுத்தத்தை கொடுத்து வந்த நிலை குரு பார்வை சூரியன் மீதும் ராகு மீதும் இருப்பதால் இனி குறையும்.
இவையெல்லாம் இன்றைய நாள் நன்மைகளே. இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் நன்மைகள், மகிழ்ச்சிகள், சந்தோஷம் எல்லாம் நிலைத்திருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கொரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவர் நான் வணங்கும் பித்ருக்குலம் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல் ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. இதுவே உங்களுக்கான இன்றைய ராசி பலன். உங்களுடைய ஜாதக பலன்களை என்னிடம் கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9941988555 9914188555. இன்றைய நாள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் சகல விதமான நன்மைகள் மேன்மைகள் வெற்றிகள் சந்தோஷத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.